குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எயித்து சயின்ஸில் நம்ம வந்து ஒளியியல் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடத்தில் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிஃப்ளெக்ஷன், எதிரொளித்தல் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த எதிரொளித்தல் அப்படிங்கிறது எவ்வாறு நிகழ்கிறது, அது நேரான ஒழுங்கானது எப்படி, ஒழுங்கற்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதனுடைய விதிகள் என்னென்ன அப்படிங்கிறது, எதிரொளிப்பு விதிகள்லாம் என்ன, அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, அது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல்பாடு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக் சொன்னோம் இல்லையா, சந்திராயன் 3 அப்படிங்கிறது நிலவுல நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, லேண்ட் ஆயிருக்கு இல்லையா, தெற்கு பகுதியில. அதனை பற்றிய நிறைய தகவல்கள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுமே நிறைய ஸ்பெசிபிகேஷன், சிறப்பு அம்சம் கொண்டதா இருக்கு. அதுல இன்னும் நம்ம ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சித்தம்பூண்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மண்ணாகப்பட்டது அங்க நிலவுல இருக்கக்கூடிய மண்ணோட என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து இப்ப கிடையாது, சந்திராயன் 2 அண்ட் சந்திராயன் 3 ரெண்டுக்குமே அங்கிருந்து அந்த மாதிரி ஒத்து போய் அங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஸர் அதை எடுத்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு அந்த ரிசர்ச்சுக்கு அனுப்பிச்சு நம்ம வந்து இந்த ISROக்கு நாமக்கல் வந்து மண் அனுப்பிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு கேட்டா, இப்ப ஒரு செயலை செய்யணும்னு சொன்னா, இப்ப வயல்வெளியில நம்ம வந்து ஒரு பயிரை விளையிட போறேன் அப்படின்னு சொன்னா, மண்ணாராய்ச்சி நிலையத்துல போய் என்னுடைய நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணை நான் பரிசோதனை பண்ணி என் வயலுக்கு நான் என்னென்ன பயிர் விளைவிச்சா நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணிப்பேன் இல்லையா. அது போல அப்ப அந்த மண்ணில இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம், அதனுடைய தன்மை என்ன, அதுல என்ன மாதிரியான செயல், எது வளரும் எது வளராது, என்னென்ன பிரச்சனை, எது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அந்த ஆராய்ச்சி நிலையத்துல சொல்லுவாங்க இல்லையா. அது போல லவே சித்தம்பூண்டி மண் எடுத்து ISRO-ல ஆராய்ச்சி பண்ணும்போது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இப்பாங்க போய் லேண்ட் ஆனா அதுல எப்படி இருக்கும், இந்த மண்ணும் அந்த மண்ணும் ஒத்து போச்சு. இப்போ வந்து இரண்டு உறவினர்கள் வந்து வேற வேற மாநிலத்துல இருக்காங்க அப்படிங்கும் போதே ரெண்டு பேருடைய மண்ணு ஒத்து போச்சுன்னா, நான் இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து வந்து விவசாயத்துல நல்ல ஒரு சக்சஸான நிலை வந்திருக்கு, நல்லா என்னுடைய பயிர்லாம் விளையறது, ரொம்ப தரமுள்ளதா இருக்கு, நல்லா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுன்னா அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மாநிலம் டே உன்னோட மண்ணும் என் மண்ணும் ஒரே மாதிரி தானே இருக்கு, அப்போ நீ என்னெல்லாம் செஞ்ச, எப்படி இருக்கு அதனோடது, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணிப்போம் இல்லையா. அது போலதான் இப்ப சித்தம்பூண்டியில இருக்கிற மண்ணும் அங்க நிலவுல இருக்கிற மண்ணும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க என்னெல்லாம் நம்ம செய்யலாம், எப்படி லேண்ட் ஆகும், தண்ணி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ண முடியும் இல்லையா. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மண் எடுத்து முழுவதுமா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஆராய்ச்சிக்கு அனுப்பி அதை நம்ம பார்த்து இருக்கும் சரியா. அத பத்தின ஒரு வீடியோ தான் இப்ப வந்து நான் உங்களுக்கு பிளே பண்றேன் பாருங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சித்தம்பூண்டி அப்படிங்கிற நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மண்ணாகப்பட்டது,
இந்த நிலவு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதி மண்ணோட ஃபுல்லா ஒத்து போறது. இப்போ வந்து 2012 இருந்தே நம்ம சித்தம்பூண்டி வந்து நம்ம இந்த மண்ணை அனுப்பிச்சுட்டு இருக்கோம் டெஸ்டுக்காக. சந்திராயன் 2 அண்ட் சந்திராயன் 3 ரெண்டு ப்ராஜெக்டுக்குமே இந்த கிராமத்துல இருந்து மண்ணாகப்பட்டது போயிருக்கு. ரொம்ப அற்புதமா சக்சஸ் கொடுத்துருக்கோம்னு சொன்னா, கரெக்டா போய் லேண்ட் ஆறுது அப்படின்னு சொன்னா, அந்த இந்த மண்ணு நம்ம இங்கிருந்து டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இவர் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணினுடைய அந்த கல்லினுடைய பேரு ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது. இந்த மண் துகள் தான் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிலவில் இருக்கக்கூடிய மண் துகளோட ஃபுல்லா ஒத்து போறது. எப்பயுமே இப்ப வந்து சரியா கிளம்புறக்கூடிய ஒவ்வொரு என்னது என்னது நமக்கு வந்து ஃபுல்லும் ப்ராஜெக்டும் கரெக்டா போய் லேண்ட் ஆகணும். அந்த சந்திராயன் 2 ஆகட்டும், சந்திராயன் 3 எந்த ராக்கெட் ஆகட்டும், கரெக்டா நம்ம போய் ரீச் ஆகணுங்கிறது தான் ஒரு பெரிய மிஷன் சக்சஸ். அது வந்து இந்த சித்தம்பூண்டி மண்ணுல இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துண்டா, நம்ம வந்து மண்ணினுடைய இப்ப கடல்ல இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னா புதையுண்ட பொருட்களை பொறுத்து அதனுடைய வயதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அது போலவேதான் இங்க போயிட்டு இந்த மண்ணெடுத்து ஆராய்ச்சி பண்ணி எங்கிருந்து இப்ப எங்கிருந்து இந்த மண் அங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இவர் வந்து ISRO இந்த இருக்கக்கூடிய பெரிய ஆராய்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் தான் இவரு. மண்ணினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் ஆராய்ச்சி இவர் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மண்ணை வச்சு அந்த மண்ணாகப்பட்டது ஆர்பிட்ல அங்க இருக்கக்கூடிய மண் எவ்வாறு தன்மையோட இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ISRO 2012 இருந்து 50 டன் மண்ணாகப்பட்டது ISRO நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கிரைண்ட் பண்ணி கல்ல எல்லாத்தையும் உடைச்சு கிரைண்ட் பண்ணி அங்க தெற்கு பகுதியில் இருக்க கூடோட மண்ணோட ஒத்து போறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லா விஷயமுமே ரொம்ப பெருமையான விஷயம்தான் இல்லையா. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மண்ணாகப்பட்டது நிலவில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதி மண்ணோட ஒத்து போறது. அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன சொல்லலாம், நிறைய ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா லேண்ட் ஆறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரெண்டு மிஷினுக்குமே இந்த நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருந்து 50 டன் மண்ணாகப்பட்டது நம்ம அனுப்பியிருக்கோம் சரிங்களா. சோ ரொம்ப பெருமையா சந்தோஷமா நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் இருக்கவங்கலாம் ரொம்ப பெருமையா எனது எல்லாருமே என் ஊர்ல இருக்கிற மண்ணு அங்க இருக்கிற மண்ணும் ஒத்து போறதுன்னு சொல்லி பெருமையா எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் சரியா. இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல இப்ப வந்து ஒளியியல் அப்படிங்கிற பாடம் தான் பாக்குறோம்னு சொன்னேன். லாஸ்ட் பாடத்துல குவியாடி குழியாடி அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஆல்ரெடி நம்ம லோவர் கிளாஸ்ல இருந்தே பார்த்திருக்கோம். நம்ம வந்து இந்த இது ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்றது சரிங்களா. இப்ப வந்து என்னது விதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எதிரொளிப்பு விதிகள் அப்படிங்கிறது. எதிரொளிப்பு விதிகள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் என்னென்ன பாருங்க. இதுதான் உலக இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், எதிரொளிப்பு விதிகள் அப்படின்னு சொல்றது. இந்த இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம், எங்க வச்சா என்னென்ன பிக்சர் வரும் அப்படிங்கிறது, எதிரொளிப்பினுடைய வகைகள், எதிரொளிப்புனா என்ன. இப்ப நம்ம பாக்குறது பாருங்க,
வளைவு இது ஒரு சமதள ஆடியினுடைய சூரிய ஒளியை சுவற்றில் விழும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டான். நம்ம வந்து என்ன ஆகும், ஆடியின் மீது விழுந்த கதிர் எதிரொலித்து திருப்பியும் என்ன ஆகும், மீண்டும் சுவரை நோக்கி திரும்புவதாலதான் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ இதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆடியில ஏற்படுத்தக்கூடிய விளைவு எல்லா இடத்துலயுமே நம்மளால ஏற்படுத்த முடியாது. ஒளி கதிர் அப்படிங்கிறது பளபளப்பான மென்மையான ஒரு ஒளிரும் பரப்பின் போது படும்போதுதான் மீண்டும் திருப்பி அனுப்போம். அவ்வாறு ஒளி பளபளப்பான மென்மையான ஒரு ஒளிரும் பல திரும்ப நிகழ்வதான் நம்ம என்ன சொல்றோம், எதிரொலித்தல். எதிரொலித்தல் என்றால் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பாருங்க. எதிரொலித்தல் என்பது என்னது, ஒரு நம்ம வந்து பளபளப்பான மென்மையான ஒரு பகுதியில ஒரு ஒளியை நம்ம அனுப்புறோம்னு சொன்னா அது என்ன ஆகும், பட்டு எதிரொலித்து இன்னொரு பகுதிக்கு செல்லும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எதிரொலித்தல் சொல்றோம். அப்ப இதுல இரண்டு கதிர்கள், ஒண்ணு படுறது இன்னொன்னு மீண்டும் எதிரொலிக்கிறது, அப்ப ரெண்டு இல்லையா, ரெண்டு கதிர் நம்ம பார்க்கலாம். ஒளி எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு, ஒண்ணு விழறத என்ன சொல்றோம், படுகதிர் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் எதிரொலிப்பதை என்ன சொல்லலாம், எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லலாம். எதிரொலிப்பு கதிர், எதிரொலித்த கதிர், அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், ஒண்ணு படுகதிர் பட்டு திரும்புது, மீண்டும் அதே ஊடகத்துல திரும்பும் போது அதை என்ன சொல்லலாம், எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுதான் நமக்கு வந்து ஒரு இரண்டு கதிர்களாகப்பட்டது ஒரே இடத்துல வருது எப்போன்னு சொன்னா எதிரொலித்தல் நிகழும் பொழுது. அப்ப ஒரு படுகதிர் என்பது ஏதோ ஒரு தளத்துல மென்மையான பளபளப்பான இருக்கக்கூடிய ஒரு தளத்துல விழும் பொழுது அதை படுகதிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மீண்டும் பட்டு எதிரொலித்து செல்லும் பொழுது அந்த எதிரொலித்து கூடிய போகக்கூடிய கதிர் நம்ம என்ன சொல்றோம், எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இதுக்கு நடுவுல நம்ம நேரையாக என்ன பண்றோம், ஒரு கோடு டிரா பண்றோம் அப்படின்னு சொன்னா அததான் என்ன சொல்லலாம், குத்துக்கோடு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா. இப்போ படுகதிர் என்பது விழக்கூடியது, எதிரொலித்து செல்வது எதிரொலிப்பு கதிர், நடுவுல இருக்கக்கூடியது நம்ம கற்பனையாக வரையக்கூடிய ஒரு கோடு. இது மூணுமே எப்படி இருக்கு, ஒரே லைன்ல இருக்கு, ஒரே தளத்துல தான் இருக்கு. இது குத்துக்கோடு, இது படுகதிர், இது விலகு கதிர், எதிரொலிப்பு கதிர் இல்லையா, சாரி விலகு கதிர் இல்ல எதிரொலிப்பு கதிர். இது இரண்டினுடைய கோணங்களும் நம்ம டிரா பண்றோம்னு சொன்னா இந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் சமமா இருக்கும், நடுவுல இருக்கக்கூடிய குத்துக்கோடு என்பது கரெக்டா வரும். அதே போல இரண்டு கோணங்களும் நமக்கு சரியான இடத்துலதான் இருக்கும் பாருங்க. இதுதான் எதிரொலிப்பு, ஒரு தளத்துல ஒரு கதிராகப்பட்டது பட்டு என்னாகுது, எதிரொலிச்சு போறது. அப்ப இது படக்கூடிய கதிர் என்னது, இந்த மாதிரி ஆரோல இருக்கும், அதுதான் படுகதிர். எதிரொலிப்பு நிகழும் பொழுது எதிரொலிச்சு போறதுன்னு சொன்னா அதுதான் எதிரொலிப்பு கதிர் சொல்றோம். இதுக்கு நடுவுல நம்ம லைன் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னது, ஒரு குத்துக்கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நடுவுல வரக்கூடிய இந்த கோணங்கள் ஆங்கிள் ரெண்டுமே ஒரே போல இருக்கும். இந்த படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு கதிர் மூன்றுமே ஒரே தளத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம என்ன சொல்றது, இது முக்கியமான ரூல் தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டா இந்த எதிரொலிப்பு விதிகள் அப்படின்னு சொல்றது. பாருங்க, படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு எல்லாமுமே ஒரே தளத்தில் இருக்கும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். இந்த ரெண்டு ரூலையும் மறக்க கூடாது. என்ன சொல்றோம், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா. பாருங்க, ஒரு எதிரொலித்தல ரெண்டு கதிர் இருக்கும், படுகதிர், எதிரொலிப்பு கதிர். பளபளப்பான எதிரொலி தளல விழும்பொழுது என்ன ஆகும், அது படுகதிர்னு சொல்றோம். அதுல பட்டதுக்கு அப்புறம் மீண்டும் என்ன ஆகும், அதே ஊடகத்துல திரும்பி வரும். இது இந்த ஒளிக்கதிரை எதிரொலிப்பு கதிர்னு சொல்றோம். அப்ப படும் புள்ளியில் கற்பனையாக ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் குத்துக்கோடு அப்படின்னு சொல்றான். இப்ப இது மூன்றுமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்போட இருக்கக்கூடியது, ஒரே தளத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். வெள்ளி அப்படிங்கிறது நமக்கு மிகச்சிறந்த ஒரு என்னது, இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள். அதனாலதான் ஆடிகளை உருவாகிறதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, மெல்லிய வெள்ளியில படலத்தை நம்ம அதுல பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறது நம்ம எதிரொலிப்பினுடைய வகைகள் என்னென்ன வகையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா எதிரொலிப்புமே ஒரே மாதிரி இருக்கா,
ஒழுங்கா இருக்குமா சரியா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. அந்த தளத்தினை பொறுத்து மாறுபடும். சரியா, ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப நடக்கும்போது அந்த நாளெல்லாம் பார்த்தா சாதாரண மண் தர, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிரானைட்கள்னு சொல்றோம். சும்மா கால் வச்சா வழு 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 வழுன்னு இருக்குல்ல, கொஞ்சம் வேகமா நடந்தா ஸ்கிப் ஆயிடுறது. ஆனா அந்த நாள்ல சாணி போட்டு இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் மண் தரையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் இந்த மாதிரியாகப்பட்ட நமக்கு வந்து தன்மை வழுவழுப்பு தன்மை எல்லாம் இல்ல. அப்ப ஒளியாகப்பட்டது இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கா? அங்க ஒரு ஒளியினுடைய எதிரொலிப்பு எவ்வாறு இருக்கும், அதே இந்த கிரானைட்ல எவ்வாறு இருக்கும் இல்லையா? கிரானைட், மொசைக், டைல்ஸ், இதெல்லாம் அதனுடைய தன்மைங்கிறது வழவழுப்பா மாறுபடுது இல்லையா? இதே போலதான் ஒளியாகப்பட்டது நமக்கு எதிரொலிக்கும் பொழுது அந்தனுடைய தளத்தை பொறுத்து ஒவ்வொரு எதிரொலிப்பு, ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு மாறுபடும். அப்ப அந்த எல்லா பொருட்களுமே ஒளியை எதிரொலிக்கவே இல்லை. எதிரொலிக்கக்கூடிய அளவு என்பது அந்த பரப்பை சார்ந்தது. எதிரொலிக்கும் பரப்பினுடைய தன்மை கண்ணாடியில இருக்க மாதிரியே சாதாரண ஒரு சொரசொரப்பான பகுதியில இருக்குமா? இருக்காது. அப்ப அததான் நம்ம என்ன சொல்றோம், ஒழுங்கான ஒழுங்கற்றன்னு ரெண்டு பகுதியா நம்ம பிரிச்சுக்கலாம். வழவழப்பான தரையில நம்ம ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறோம்னு சொல்லும் போது அந்த ஒளிக்கதிர் அழகா டிரான்ஸ் என்னாகும், எதிரொலிச்சு போகும். சரிங்களா, எதிரொலிப்பு என்பது சிறப்பான முறையில் நடைபெறும். ஒரு புது பிளேட் வாங்குறோம், வெள்ளி தான் வேணுங்கிறது இல்ல, எவர் சில்வர் பிளேட்டு, அதெல்லாம் கூட என்னாகும், தட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒளியை நம்ம அனுப்புறோம்னு சொன்னா அழகா எதிரொலிச்சு இன்னொரு பக்கத்துக்கு கண்டிப்பாக அனுப்பும். அப்ப இந்த எதிரொலிப்புல படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமா இருக்கும். ஏன்னா அந்த ரூலை கரெக்டா ஃபார்ம் பண்றது, அதுல நமக்கு சரியான பிம்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதுல, ஒழுங்கான எதிரொலிப்புல அதனுடைய தளமாகப்பட்டது பளபளப்பாக சமதளமாக சரியான அளவுல இருக்கும் பொழுது அந்த இடத்துல எதிரொலிப்பு என்பது சரியாக நிகழும். நமக்கு படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சரி விகிதத்துல இருக்கும். ஓகே, அந்த ரூலை கரெக்டா ஃபாலோ ஆகுது. அது என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான எதிரொலிப்பை ஒழுங்கானது அல்லது கண்ணாடி எதிரொலிப்பு எடுத்துக்கலாம். சமதள அடியில உருவாக கூடியது என்னது நமக்கு சரியா இருக்கும். இது வந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து தண்ணீரில் ஏற்படும் எதிரொலிப்பு. நம்ம தண்ணீர்ல கூட என்ன பண்ணலாம், கரெக்டா காமிப்போம் இல்லையா, நம்ம கண்ணாடியை காமிச்சோம்னு சொன்னா அழகா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். பாருங்க, இங்க மேல இருக்கக்கூடிய இந்த மலையாகப்பட்டது தண்ணீர்ல அழகா தெரியுது. ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்துல உன் முகத்தை காமிச்சேன்னு சொன்னா உன் முகம் பளிச்சுன்னு தெரியும் தானே, சரியான முறையில தானே எதிரொலிச்சிருக்கு. உன் முகம் வேறு வித்தியாசமா மாறுபட்டு இருக்குமா? இருக்காது. நிலையான தண்ணியில, ஓடுற தண்ணி கிடையாது, நிலையான தண்ணியில நம்ம வீட்டுல ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி எடுத்து அந்த இடத்துல நீங்க அதுல முகத்தை காமிச்சீங்கன்னு சொன்னா உன்னுடைய பிம்பம் சரியானபடி அதுல தெரியும் இல்லையா, அதுதான் ஒழுங்கான எதிரொலிப்பு. இதுல பாருங்க, படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் சரியான விகிதத்துல இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சரியாக இருக்கு. சரிங்களா, இதுதான் ஒழுங்கான எதிரொலிப்பு என்பது. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும், சொரசொரப்பான பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த பகுதி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க எதிரொலிப்பு என்பதும் சரியாக இருக்காது. சரியா எப்படி இருக்காது, சரியானபடி நிகழாது, ஒழுங்கற்று இருக்கும். அதையே நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து ஒழுங்கற்று, அப்ப வந்து கரெக்டான பிம்பம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் போதே நம்ம என்ன சொல்லலாம், அது ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னே சொல்லிக்கலாம். அந்த இடம் ஏன்னா தளம் சரியில்லை அப்படிங்கும் போது கரெக்டா நமக்கு வந்து அதுல வராது. படுகதிர் வந்து எப்படி விழுந்தாலும் எதிரொலிப்பு கதிர் சரியாக, அது என்ன சொன்னோம், கொளோன்னு எடுத்துட்டோம். ஆனா இது என்னது, மூவிங் லேண்ட், சரியா இல்ல, ஓடிட்டே இருக்க தண்ணிங்கும் போது பாருங்க இந்த மலை நமக்கு கரெக்டா தெரியுதா, இல்ல. ஏன்னா தண்ணி மூவ் ஆயிட்டே இருக்கு இல்லையா, ஓடிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல சரியானபடி வராது. இது பாருங்க சரியானபடி வந்திருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ஒளிக்கதிரும் வெவ்வேறு கோணத்துல எதிரொலிச்சு போயிடும், ஒரே மாதிரி எதிரொலிக்காது. நமக்கு வந்து படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சரியாக கிடைக்காது. இது வந்து ஒளியினுடைய எதிரொலிப்பு விதிகளை சரியான ஃபாலோ பண்ணாது.
அப்படி இருக்கும்போது இது என்னது, நமக்கு ஒழுங்கற்ற எதிரொளிப்பு. ஏன்னா படுகதிர் எல்லாமே ப்ராம்ப்டா தான் வரும், ஆனா எதிரொளிப்பு கதிர் என்பது எங்கெங்கோ சிதறிதான் நமக்கு போகும். ஒவ்வொன்றும் வேற வேற திசையில நமக்கு வந்து மாறி போகும் பொழுது அதை என்ன சொல்லலாம், ஒழுங்கற்ற அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. ஒழுங்கற்ற எதிரொளிப்பு சரியானபடி நமக்கு வந்து அதே மாதிரியான, நம்ம என்ன பிக்சரை காமிக்கிறோமோ அதே பிக்சர் கரெக்ட் கிடைச்சா அது ஒழுங்கான எதிரொளிப்பு. நம்ம காமிக்க கூடிய பிக்சர், அந்த பொருள் வந்து அதனுடைய பிம்பம் அந்த படுற இடத்துல என்னால சரியானபடி நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது அதுதான் நம்ம ஒழுங்கற்ற எதிரொளிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, இதுதான் உங்களுக்கு ரெகுலர் இர்ரெகுலர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது வந்து படுகதிர் பச்சை கலர்ல இருக்கிறது, இது உங்களுக்கு வந்து என்னது நீல கலர்ல இருக்கிறது எதிரொளிப்பு கதிர் அப்படிங்கிறது. ரெண்டுமே சரியானபடி பட்டு எதிரொலிக்கிறது, இது இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஒவ்வொன்றும் பாரு எந்தெந்த கோணத்துலயோ போகுது. ஏன்னா படுகதிர்ங்கிறது கரெக்டா தான் நான் அனுப்புறேன், தரம் எப்படி இருக்கு பாத்தியா, எப்படி இருக்கு, இர்ரெகுலரா இருக்கு. இதனுடைய தளம் என்பது சரியான தளமாக வழுவழுப்பு தன்மை பளபளப்பு தன்மையோட இருக்கு, ஆனா இது இல்ல. சொரசொரப்பான ஒரு தரையில நான் கண்ணாடியை காமிச்சு பிம்பத்தை காமிச்சேன்னு சொன்னா எப்படி இருக்கும், நான் ரொம்ப அழகா மேக்கப் போட்டு காமிச்சாலும் என் முகம் அதுல எப்படி இருக்கும், அதுக்கு மாறுபட்டு தான் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி நமக்கு எதிரொலிச்சு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஒழுங்கான ஒழுங்கற்ற எதிரொளிப்பு அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பன்முக எதிரொளிப்பு இல்லையா. பன்முகம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு சமதள ஆடிய, இதுக்குண்டான சரியான ஒரு இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டோம்னா, ரெண்டு சமதள ஆடிய எடுத்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது நடுவுல ஒரு பொருளை வைக்கிறோம். எப்படி, இதே மாதிரிதான் சரியா. இந்த மாதிரி வச்சுட்டு நடுவுல பொருளை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பிம்பங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா செங்கு செங்குத்தா இந்த ரெண்டு இடத்துலயுமே ஜாயின் பண்ணி அந்த கண்ணாடியை நம்ம வைக்கிறோம்னு சொல்லும் போது அதுல வந்து எப்படி இருக்கும், மூன்று பிம்பங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன் சொன்னா மூன்று பிம்பம், கண்ணாடி வச்சிருக்கிறது ரெண்டு, ஆனா நமக்கு இந்த இடத்துல என்னன்னு கேட்டா மூன்று பிம்பங்கள். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்னன்னு கேட்டா நமக்கு என்ன மாதிரி கோணம் சொல்லியிருக்கோம், சாய்வானது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. நம்ம இடைப்பட்ட சாய்வு கோணம் அப்படிங்கிறது அதிக எண்ணிக்கையான பிம்பங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ கண்ணாடி அப்படிங்கிறது பிம்பத்தை உருவாக்கும். அப்ப இன்னொரு நமக்கு ஒரு கண்ணாடி இன்னொரு கண்ணாடியை நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சிருக்கோம். முதல் கண்ணாடியில தெரியக்கூடிய பிம்பம் ரெண்டாவது கண்ணாடி பொருள், அதே ரெண்டாவதுல தெரியறது மீண்டும் என்ன பண்ணும், மூணாவதுல வரும் சரிங்களா. முதல்ல இருந்து வருது, ஏன் மூணுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்டுக்கு போகும் இல்லையா. எதிரிலேயே இன்னொரு கண்ணாடி அப்படிங்கும் போது இந்த கண்ணாடியில விழற பிம்பம் மீண்டும் நமக்கு தெரியும் அப்படிங்கறதுனாலதான் நமக்கு என்ன வருது, மூன்று பிம்பம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. முதல் கண்ணாடி இருக்கிறது ரெண்டாவது கண்ணாடியில விழும், திருப்பியும் ரெண்டாவது கண்ணாடியில் இருக்கிறதும் முதல் கண்ணாடிக்கு வரும் பொழுது நமக்கு மூன்று பொருள் அப்படிங்கிறது தெரியும் சரியா. முதல் கண்ணாடியில் தோன்றதும் ரெண்டாவது கண்ணாடிக்கு பொருளா வரும்போதுதான் அந்த இடத்துல நமக்கு முதல் கண்ணாடிக்கு என்னாகும், இன்னொரு பொருள் இமேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப ஒரு பொருளுக்கு மூணு பிம்பம்ங்கிறது எப்ப கிடைக்கும், இதுதான் நமக்கு பன்முக எதிரொளிப்புன்னு சொல்லலாம். இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு டெக்ஸ்டைல் ஷாப் எல்லாம் வச்சிருப்பாங்க, அண்ட் தென் பியூட்டிஷியன் எல்லாம் வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து பியூட்டி பார்லர் எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சுத்தி நமக்கு வந்து நிறைய பிம்பம் தோன்ற மாதிரி கண்ணாடிகள் அங்க வச்சிருப்பாங்க. இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம அதுல இருக்கக்கூடிய கோணத்தினுடைய மதிப்பை சார்ந்ததுன்னு சொல்லலாம். இது ரெண்டு கண்ணாடிக்கு நடுவுல இருக்க கோணம் 360 டிகிரி, 360 டிகிரி அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிம்பம் தோணும். அப்ப சமதள கண்ணாடிக்கு நமக்கு என்ன சொல்லலாம், இடைப்பட்ட கோணம் இந்த சிம்பலுக்கு என்னன்னு சொன்னா தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத இப்ப தோன்ற பிம்பங்களின் எண்ணிக்கை பாருங்க, 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா -1 அப்படிங்களா. இதுதான் கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது
நீங்க அந்த பிம்பத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். ஒண்ணுக்கொண்ணு இணையா வைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், நிறைய நமக்கு அதுல இருந்து பிக்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் நீங்க நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. கலிடாஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நமக்கு ஒளியினுடைய பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு என்னது மெட்டீரியல் திங்ஸ் சொல்லலாம், அதுதான் கலிடாஸ்கோப். நம்ம ஒரு சின்ன ஒரு கண்ணாடியை என்ன பண்றோம், முப்பட்டக கண்ணாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி கண்ணாடிய நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டுல இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அடியில நிறைய கண்ணாடி துகளை நம்ம ஏற்படுத்தி அது உள்ள உடைச்சதுல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அது இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது இதே மாதிரிதான் பல வகையான கலர்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா நமக்கு தெரியும் சரிங்களா. அதனுடைய பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் இமேஜ் காமிக்கிறேன். சோ ஏன் இதை வச்சுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, டெக்ஸ்டைல் ஷாப்ல எல்லாம் நிறைய டிசைன் பண்றதுக்கு நமக்கு டெக்ஸ்டைல் டிசைனர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது ஒண்ணுக்கொண்ணு சாய்வான இரண்டு அல்லது மூன்று சின்ன கண்ணாடி பீஸ் எடுத்து அதை என்ன பண்றோம், உள்ள ஏதாவது ஒரு கம் போட்டு ஃபுல்லா ஒட்டிட்டு மேலையும் கீழையும் சின்ன கண்ணாடியை ஒட்டி நம்ம என்ன பண்றோம், அதுல நம்ம உடஞ்ச கண்ணாடி வளையல இதுல போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய இதே மாதிரியான டிசைன் கண்ணாடி எல்லாம் உடஞ்சு உடஞ்சு இந்த மாதிரி எதிரொலிப்பு. ஏன்னா அது ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கு, நம்ம இப்ப எப்படி பார்த்தோம் இல்லையா, இந்த மல்டிபிள் ரிஃப்ளக்ஷன் இந்த மாதிரிதான் கண்ணாடி அதுல நம்ம ஒட்டி வைக்கிறோம் அப்படிங்கும் போது அதுல உள்ள போடுற கண்ணாடி துகள் எல்லாமே எதிரொலிச்சு எதிரொலிச்சு நமக்கு இந்த மாதிரி பல வகையானது. அதை நீ டர்ன் பண்ண டர்ன் பண்ண அந்த அந்த கண்ணாடியை திரும்பி திரும்பி பார்க்க 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 பல பல டிசைன் அந்த ஒரே கலிடாஸ்கோப்லயே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இமேஜஸ் இதுல வரும் சரிங்களா. அப்ப நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், மூன்று சமதள கண்ணாடி பட்டையை எடுத்துட்டு முக்கோண வடிவில் அமைச்சுண்டு அது என்ன பண்றோம், ஆட்டையோட போட்டு நல்லா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வளையல் துண்டு அல்லது ஏதாவது பீட்ஸ் கலர்ஃபுல்லா உள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த அது என்ன ஆகும், ஃபுல்லா அட்டையால க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஒரு சின்ன ஹோல் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அதை பாக்குறோம்னு சொல்லும் போது, அதை என்ன பண்றோம், ஃபுல்லுமே நம்ம சுழட்டி பார்க்கணும், சுத்தி 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 பார்க்கும் போது அந்த ஹோல் வழியா நிறைய இந்த மாதிரியான இமேஜஸ் நம்மளால பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா எக்ஸாம்க்கு ஒண்ணு ஒண்ணு கலடோஸ்கோப் அல்லது பெரிஸ்கோப், இதனை பற்றி விவரம் ஃபுல்லா எழுதணும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது நமக்கு ரொம்ப அது வந்து சும்மா டெக்ஸ்டைல் ஷாப்ல டிசைனுக்கும் விளையாட்டு பொருட்களுக்கும் தான். ஆனா இந்த பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்றது நமக்கு நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொருள் அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அதுல சுத்தி என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பாக்கிறதுக்காக கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கும் கருவி தான் நம்ம பெரிஸ்கோப். ஒளியினுடைய எதிரொலிப்பு விதி அடிப்படையில தான் இந்த பெரிஸ்கோப் ஆகப்பட்டது என்ன ஆயிருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. உள்ள நமக்கு வந்து இதையும் நம்ம செய்யலாம், எல் ஷேப்ல நம்ம எடுத்து செய்யலாம், இதுவும் ஈஸியான விஷயம்தான். இந்த பெரிஸ்கோப் பண்றதும் 45 டிகிரியில 45 டிகிரி கோண சாய்வுல ஒவ்வொரு முனையிலையும் கண்ணாடி முப்பட்டகத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம், இதே மாதிரிதான் இந்த மாதிரி என்ன பண்ணி நம்ம ரெண்டு அட்டை எடுத்து இந்த இங்க ஒரு கண்ணாடியை பிக்ஸ் பண்ணிக்கணும், இங்க ஒரு கண்ணாடி அவ்வளவுதான். இங்க ஒரு சின்ன கண்ணாடி உடஞ்ச பீஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கணும், இங்கேயும் அந்த மாதிரி எதிரெதிர் துருவத்துல நம்ம வச்சிடணும்னு சொன்னா இங்க தெரியக்கூடிய இந்த பிக்சர் எதிரொலிச்சு கீழே வரும். இவரு எங்க இருக்காரு, கடலுக்கு அடியில இருக்காரு. இவர் கடலுக்கு அடியில இருந்துகிட்டு மேல இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு அவர் பார்க்கணும் அப்படின்னாருனா, இந்த பெரிஸ்கோப்பை வச்சு பார்க்கும் பொழுது மேல இருக்கக்கூடிய பொருள், இப்ப எதிராளியே என்ன பண்றாங்க, யாராவது சண்டைக்கு வராங்களா இல்ல ஆபத்தா காலநிலை எப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பெரிஸ்கோப்பை பயன்படுத்தி இங்க என்ன நிகழ்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கிருந்து ஒளியாகப்பட்ட இந்த பிம்பம் எதிரொலிச்சு இங்க கீழே வரும். அப்ப ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய பொருள் வரும்பொழுது பெரிஸ்கோப்பின் மேல் முனையில அந்த கண்ணாடியில பட்டு கீழே செங்குத்தா கீழ் நோக்கி வரும். அப்ப அந்த ஒளி பெரிஸ்கோப்பின் கீழே உள்ள பகுதியில இங்கிருந்து இவரு கண்ணில பார்க்கும் போது என்ன ஆகுது, நமக்கு எங்க அங்க என்ன இருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியும். சிக்கலான அமைப்புடைய சில வகை பெரிஸ்கோப்ல நிறைய காட்சியை பெறுவதற்காக கண்ணாடிக்கு பதிலா என்ன ஒளி இழைகள் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. ஓகே, சோ இதனுடைய பயன் என்னன்னு கேட்டா, போர் நடக்கும்போது நீர்மூழ்கி கப்பல்ல நம்ம சரியானபடி கொண்டு போகணும். ஏன்னா நம்ம வந்து பாதுகாப்பா நம்ம அடுத்தவங்களை தாக்கறதுக்காக தான் நம்ம அங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், அங்க தங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா எதிராளி என்ன பண்றான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பதுங்கு குழியிலிருந்து இலக்கணை குறிப்பாக எங்கன்னா மிலிட்ரியில
நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய மலைக்கு நடுவுலயோ இல்ல குழியில இருந்தோ என்ன பண்றாங்க, மேல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா இந்த பெரிஸ்கோப்ப கீழே இருந்து மேல பார்க்கும் போது ஆப்போனன்ட்ல இருந்து யாராவது வராங்களா, குண்டு போடுறாங்களா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தடை செய்யப்பட்ட ராணுவ பகுதிக்குள்ளார பெரிஸ்கோப்ப பயன்படுத்தியே என்ன பண்ணலாம், போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம், யாராவது வராங்களா என்ன ஏதுன்னு. அண்ட் தென் நம்ம மெடிசன் ஃபீல்ட்ல, நம்ம வந்து மருத்துவத்துறையில உள்ள நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கும் இந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. சரியா? சோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு கேட்டா, எதிரொளிப்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எதிரொளிப்பு விதிகள் பத்தி, எதிரொளிப்புனா எப்படி நடக்கிறது, எதிரொளிப்பு விதிகள் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். எதிரொளிப்பினுடைய இரண்டு வகைகள், ஒழுங்கான எதிரொளிப்பு அப்படின்னு சொன்னா சமதளமான நல்ல வழுவழுப்பான பகுதியில படக்கூடிய ஒளிக்கதிர் சரியான முறையில எதிரொலித்து போகும், அதில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். ஒழுங்கற்ற பகுதியில படக்கூடிய ஒளியாகப்பட்டது சரியானபடி எதிரொலிக்காது, அதில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுதான் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்பு அப்படிங்கும் போது இரண்டு கண்ணாடிகளை எடுத்து நம்ம செங்குத்தாக ஒன்றோடு ஒன்று ஒட்ட வைத்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பொருளினுடைய மூன்று பிம்பங்கள் நமக்கு கிடைக்கும் எவ்வாறு அப்படிங்கிறது அதையும் பார்த்தோம். அதனுடைய என்னது, எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறோம், என்ன அதனுடைய சமன்பாடு என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கலிடாஸ்கோப்பு, அதனுடைய அமைப்பு எவ்வாறு உருவாகியிருக்கிறது, பயன் என்ன, பெரிஸ்கோப் என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஒளி விலகல். சரியா? இப்ப அது வரைக்கும் பார்த்தது எதிரொளிப்பு. எதிரொளிப்பு என்பது பட்டு எதிரொலிக்கிறது, ஆனா இது விலகி போறது. எதிரொலிக்காமல் ஒளியாகப்பட்டது ஒரு இடத்திலிருந்து நேராக போகாம என்ன ஆகுது, விலகி செல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒளி விலகல். காத்துல வைக்கக்கூடிய பளபளப்பான பரப்புல ஒளி படுறதுன்னா மீண்டும் காற்றிலேயே எதிரொலிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப ஒளி ஊடுருவல் பொருள்ல ஒளி படும் பொழுது முழுசும் எதிரொலிக்காம கொஞ்சம் மட்டும் எதிரொலிச்சுட்டு மறுபகுதி விலகலடைந்து செல்வது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பென்சில உள்ள வைக்கிறேன்னு சொன்னா உள்ள பார்த்தா ரெண்டு பென்சில் இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா விலகல் அடைஞ்சிருக்கு. நான் நல்ல பென்சில வச்சிருக்கேன், ஆனா இது உடஞ்ச பென்சில் மாதிரி உனக்கு தெரியறது. உள்ள நான் இந்த கண்ணாடி டம்ளர்ல சரி ஒரு நீண்ட பென்சில தான் இதுல இன்சர்ட் பண்ணிருக்கேன், ஆனா அந்த இடத்துல எனக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, அந்த பென்சில் உடைஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த ஒளியாகப்பட்டது விலகல் அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் அதற்குண்டான ரீசன். பாருங்க, முழுமையா எதிரொலிக்காம ஒரு பகுதி மட்டும் எதிரொலிச்சுட்டு இன்னொரு பகுதி விலகல் அடைந்து செல்வதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒளி விலகல் அப்படின்னு சொல்றோம். ஒளி ஊடுருவும் பொழும் வழியே கடந்து செல்லும் போது காற்றின் வழியே அதனுடைய ஒளி எப்படி இருக்கும், எந்த மாதிரி திசை வேகம்னா 3 × 10^8, 3 × 10^8 மீட்டர் வினாடி பார் -1 அப்படிங்கிற திசை வேகத்துல டிராவல் பண்ணும். ஆனா இதே அளவு திசை வேகம் தான் தண்ணியிலையும் கண்ணாடியிலையும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக காற்றில் பயணிக்கக்கூடிய அளவு இதுன்னு எடுத்துட்டா, ஆனா தண்ணியிலையும் கண்ணாடியிலையும் இதே அளவு கிடையாது. ஏன்னா அடர்த்தி மாறுபாடு, அதிகமான நீர் இருக்கும் கண்ணாடியிலும் என்ன ஆகாது, ஒரே மாதிரியான டிஸ்டர்பன்ஸ், தடையை ஏற்படுத்தும். காற்றுங்கிறது அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு செல்லும் போது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும். பாருங்க, ஒரு கண்ணாடி முகவையில தண்ணியில் நிரப்பி என்ன பண்றோம், பென்சில வச்சோம்னு சொன்னா அதில் வழியாக பென்சில் பார்க்கும் போது எப்படி இருக்கும், வளைந்தது போன்று இருக்கும் இல்லையா. ஏன்னா காற்றில் இருந்து இந்த ஒளி உள்ள வரும்போது எங்க வந்திருக்கு, உனக்கு கண்ணாடி டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணியில வந்திருக்கு. அதனால அதனுடைய அடர்த்தி மாறுபாடு காரணமாக என்ன ஆகுது, ஒளி விலகல் அப்படின்னு நடைபெறுது இல்லையா. நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும் ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்து செல்லும் போது அது விழும் புள்ளியிலிருந்து குத்து கோட்டை பொறுத்து விலகல் நடைபெறும். அதுதான் என்ன சொல்றோம், ஒளி விலகல். அப்ப ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது கதிர் விழும் புள்ளியின் குத்து கோட்டை பொறுத்து தான் விலகல் அப்படின்னு நடைபெறும். அப்ப அந்த விலகலை தான் என்ன சொல்றோம், ஒளி விலகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடர்வு குறைந்த ஊடகத்தில்
இருந்து கான்செப்ட் இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து அதிகமான ஊடகத்திற்கு போகும்போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். செங்குத்து கோடு அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களையா, இப்படிங்கும் போது என்ன ஆகும், இப்படி வரும் உங்களுக்கு, செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும் சொல்லலாம். அடர்வு அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்து வரும்போது ஒளி என்ன ஆகும்னா, இதுதான் செங்குத்து கோடுனா இப்படி விலகல் அடையும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து விலகி செல்வது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஓகே, அப்ப இந்த செயல்பாட்டுல இருந்து ஒளி கதிர்கள் நமக்கு எப்படி இருக்கு, என்னது நமக்கு வந்து அடர்வு அதிகமான ஊடகம்னா தண்ணி, சரியா? அப்ப எங்க வருது, காற்று இருக்கு. அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து தண்ணியிலிருந்து காத்துக்கு வரும் பொழுது என்னாகும், அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்தை செல்லும் போது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும். எனவே கண்ணாடி முகவையில் உள்ள நீரின் வழியே பென்சிலை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, நமக்கு விலகல் அடைகிறது அப்படின்னு நமக்கு தெரியறது. ஓகேயா, ஒளி விலகல்ங்கிறது எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு சொல்றது நமக்கு, ஒளி விலகல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டானது இருக்கு. காற்றினுடைய திசை வேகம் என்ன அப்படின்னு நமக்கு வந்து, காற்றின் வழியாக ஒளியினுடைய திசை வேகம் என்ன அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஒரு பேராகிராஃப் முழுவதுமே முக்கியமானது, நமக்கு வந்து அடர்வு குறைவானதுல இருந்து அதிகமானதுக்கு போகும்போது எவ்வாறு ஒளி வந்து எப்படி இருக்கும், குறைந்த ஊடகத்திலிருந்து அதிகமான ஊடகத்துக்கு போகும்போது செங்குத்து கோட்டை நோக்கி அது வந்து விலகல் அடையும் சொல்லலாம். அடர்வு குறைந்த ஊடக மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்ட். ஏன்னா இது எல்லாமே ஒன்னொன்னு ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அடுத்தடுத்த கிளாஸ்லயும் நமக்கு வரும், டென்த்லயும் இதே கான்செப்ட் வரும், ஹையர் செகண்டரிலயும் வரும், மறக்க கூடாது. மேலும் இதுல எப்படி வேணா கேள்விகள் ஒன்னொண்ணுமே நமக்கு வரலாம், புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் போது இப்ப சொன்ன ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு வந்து எப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காத்துல வைக்கக்கூடிய பளபளப்பான பொருள் கண்டிப்பா எதிரொலிக்கும் தெரியும், ஆனா ஒரு பகுதி மட்டும் எதிரொலிச்சு இன்னொரு பகுதி பாதிக்கு மேல விலகல் அடையுங்கிறது தான் நம்ம ஒளி விலகல் அப்படின்னு சொல்றோம். காத்துல அதனுடைய திசை வேகம் என்ன, கண்ணாடி அல்லது தண்ணியில போகும்போது அதே மாதிரியாக அதனுடைய திசை வேகம் இருக்காது, மாறுபட்டு இருக்கும். அது அடர்வு குறைவானதுன்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அடர்வு அதிகமான ஊடகம் என்ன அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல எப்படி ஒளிக்கதிராகப்பட்டது விலகல் அடைந்து செல்லும், குறைவானதுல இருந்து அதிகமானதுக்கு போனா எப்படி இருக்கும், அதிகமானதுல இருந்து குறைவானதுக்கு போனா எப்படி இருக்கும், அது எல்லாமே இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம், பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம பார்க்கறது ஒளி விலகல் எண் என்றால் என்ன. ஒரு ஊடகத்திலிருந்து ஒரு ஏற்படக்கூடிய அந்த ஒளி விலகல் அந்த ஊடகத்துல செல்லும் ஒளியின் திசை வேகத்தை பொறுத்தது அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருது இல்லையா. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய திசை வேகம் தண்ணியா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், கண்ணாடியா இருந்தா இருக்கும், காற்றாக இருந்தா தெரியும். அப்ப ஒரு ஊடகத்தின் ஒளியின் திசை வேகம் அதிகமா இருந்தா ஒளி விலகல் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். ஒளியினுடைய திசை வேகம் குறைவா இருந்தா ஒளி விலகல். சோ இந்த சோ இன்னைக்கு நடத்தின இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 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 டிராயிங் பிளஸ் இந்த விதிகள் ரொம்ப முக்கியம், இன்னைக்கே படிச்சு மனப்பாடம் பண்ணு. அதே போல ஒழுங்கான ஒழுங்கற்ற எதிரொலிப்புனா என்ன அப்படின்னு எழுதி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி, இதுக்குண்டான எல்லா பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே இமேஜஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஷோ பண்றேன். ஓகேயா, டைம் அப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.